அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஹாய், ஹலோ, நான் உங்கள் மணி, யூரோப்ல இருந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திபிதாபி பார்சிலோனா ஸ்பெயின் எப்படி போறது, அங்க எப்படியெல்லாம் வந்து வழி இருக்கு போறதுக்கு அப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தட தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதல்ல வரீங்களா, நான் தான் உங்கள் மணி யூரோப் தமிழன். நம்ம சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் யூரோப் தமிழன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திபிதாபி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நாங்கள் ரெண்டு நாளாக வந்து சர்ச் பண்ணி ரொம்ப குழம்பி எப்படி போகிறது என்ன இது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஒரு வழியை கண்டுபிடிச்சோம், ரொம்ப எளிமையான வழி. ஒன்றுமே இல்லைங்க, இது சிட்டி சென்டர்லேருந்து மெட்ரோ எடுங்க, மெட்ரோவிலேருந்து கடைசி ஸ்டாப் போங்க, அது பார்த்தீங்கன்னா திபுதாபி ஸ்டாப்னு சொல்லி மெட்ரோ எடுங்க டிக்கெட்டு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2 யூரோ வரும். நீங்கள் அதில் போயிடலாம். அங்கே போயிட்டு ஒரு அங்கேருந்து அடுத்த ட்ரெயின் மாறணும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எங்கேயும் வெளியே போகிறது இல்லை, ஒரே ஒரு டிக்கெட் தான். நீங்கள் அப்படியே ட்ரெயின் மாறலாம். அங்கேருந்து திபுதாபி போகிறது எப்படின்னு டிஸ்பிளே இருக்கும், நீங்கள் அப்படியே ட்ரெயின் அங்கேயே ஏறிக்குங்க. அதிலிருந்து ஹீல்ஸ் கிட்ட வரைக்கும் வந்து அந்த ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம மாற வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிக்ளோர் சொல்லிட்டு ஒரு ரோப் ட்ரெயினுங்க அது. இதுவும் வந்து நீங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் போக தேவையில்லை, அடுத்து ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அடுத்து அங்கேயே இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரோப் ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியதான். அது ஏன்னா ஹீல்ஸில் போகிறது அப்படின்றதுனால இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். நீங்கள் வந்து காரில் டாக்ஸியில் போகிறத விட இதில் போகும்போது உங்களுக்கு இதுவே ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ரோப் கார்லாம் போகும் இல்லைங்களா மேலே, அந்த மாதிரி வந்து ரோப் ட்ரெயின். இது வந்து மலைக்கு மேலே போகிறதுனால ரொம்ப நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிக்குலர் அந்த ட்ரெயின் தான், ரோப் ட்ரெயின். ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்கள் இதில் போகும்போதே ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து டாக்ஸி பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து மெட்ரோ ப்ளஸ் ட்ரெயின் ப்ளஸ் வந்து இந்த ஃபெனிக்குலர் ட்ரெயின் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், போகிற வழியிலேயே வந்து ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து அந்த ஃபெனிக்குலர் விட்டு இறங்கின உடனே, அந்த ரோப் ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னாக்கா 111 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி பஸ் இருக்கும், பக்கத்திலே தான் இருக்கும். உடனே நீங்கள் எங்கேயும் போய் அலையெல்லாம் தேவையில்லை, எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து திபுதாபி இந்த ஹீல்ஸை போய் அடைஞ்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். இதெல்லாமே ஈஸியான கனெக்ஷன் வழி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. திபுதாபி இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகச்சிறப்பு மிக்க டூரிஸ்ட் பிளேஸ் இன் பார்சிலோனா ஸ்பெயின். இது வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க, பார்சிலோனாவில் இருக்கக்கூடிய இடம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்சிலோனா சிட்டிலேருந்து கொஞ்சம் அப்பில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹீல்ஸு. இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரத்தில் இல்லாமல் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. இது மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்சிலோனா வர எல்லா டூரிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திபிதாபி ஹில்ஸுக்கு போகாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த திபிதாபி ஹில்ஸை போய் பாருங்கள், ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கும். சரி, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, அப்படி என்ன தான் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு சர்ச் இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான அற்புதமான பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க, சிட்டி வியூ மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பார்சிலோனா ஃபுல்லாக வந்து இந்த மலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று இருக்குது, அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தாங்க, நீங்கள் எதுக்குமே காசு கொடுக்க தேவையில்லை. இந்த திபுதாபி ஹில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம், எங்கே வேணால் நீங்கள் நடக்கலாம், எங்கே வேணால் போகலாம், எதுக்குமே காசு தர தேவையில்லை. ஒன்லி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரைடு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு காசு. மற்றபடி நீங்கள் அங்கே உள்ளே போய் சுற்றி பார்க்குறது, அப்புறம் இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறது, வெளியில் வர்றது, மேலே கூட போகிறது, அதுக்கப்புறம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறது, இது எதுக்குமே நீங்கள் வந்து காசு தர தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தாங்க. இந்த திபுதாபி இந்த சர்ச் பார்த்தீங்கன்னாக்க 1902 ஆரம்பித்து 1961 தான் முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு சர்ச்சுங்க. இது மேலேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் சிட்டி வியூ நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம், அருமையாக இருக்குங்க. தவறாமல் நீங்கள் திபுதாபி பார்சிலோனா போனீங்கன்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி யோசித்தேன், அவ்வளோ தூரம் மலை மாதிரி இருக்கே, ஏறி போகணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து மேபி டாக்ஸியில் போயிடலாம் அப்படின்னு கூட யோசித்தேன். டாக்ஸியில் நீங்கள் போனீங்கன்னா 25 யூரோவிலேருந்து 30 யூரோ வருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கிட்ட வருங்க. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மெட்ரோவில், அப்புறம் ட்ரெயின், அப்புறம் இந்த ரோப் கார்னு சொல்கிறக்கூடிய ரோப் ட்ரெயின், அப்புறம் வந்து இந்த மினி பஸ் இந்த வழியாக போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஒரு 2 யூரோக்குள்ளேயே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அற்புதம்
அற்புதமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒர்த்து தான். நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திபுதாபி மலையை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக உணர்வீங்க. நான் இந்த திபுதாபி மலையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வியப்படைந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள். அவங்களால வந்து நடக்க முடியாது, வயசானவங்க, ரொம்ப வந்து ஏஜ்டு பீப்புள். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. நான் அப்போ நினச்சது என்னென்னா, அடடா என்னடா இவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோடு, இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு, இவ்வளோ ஒரு அழகாக சந்தோஷமாக வந்து சுற்றி பார்க்குறாங்களே. இதுவே நம்ம ஊர் வந்தால் ஐயோ ஒரு ஓரமாக உக்காரியா கிளவன் கிளவன் அப்படின்னுவாங்க, இல்லை கிளவன் கிளவி அப்படின்வாங்க, கை கால் வேலைங்களை எதுவுமே பண்ண முடியல உன்னால் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்மளை ஒரு உதாட்சணப்படுத்தி இந்த மாற்றுத்திறனாளிகளோ இல்லை வயசானவங்களோ வந்து கேவலப்படுத்திடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சிரித்த முகத்தோடு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பஸ் வச்சு, அதுக்குன்னு ஆளுங்கள்லாம் வச்சு, நான் பார்க்கும்போது அந்த யூத், அந்த யங் பீப்புள் வந்து அவ்வளோ ஜாலியாக அவங்களை உற்சாகப்படுத்தி கை தட்டி அவங்கள வந்து மேலே ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதாங்க ரோப் ட்ரெயின். கண்டிப்பாக இதில் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு புது ஒரு அனுபவத்தை குடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரெயின், மெட்ரோ அப்புறம் இந்த ரோப் காரை வந்து பயன்படுத்துங்க, நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் டாக்ஸி வந்து பயன்படுத்தாதீங்க, நோ யூஸ். சரி மக்களே, இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திபுதாபி மலையை பற்றி ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. ஸோ நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த மாதிரியான யூரோப் அப்புறம் ஸ்பெயின் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி, யூரோப் தமிழன். பை பாய்.